ஹலோ சொல்லுங்கப்பா. இன்டர்வியூ என்னாச்சு? இன்டர்வியூ எடுத்தது மனோஜ் தானே? ஆமாப்பா. அப்புறம் எப்போ ஜாயின் பண்ண சொன்னாங்க? நெக்ஸ்ட் மண்டே. சரி சரி, நான் மனோஜ் கிட்ட பேசிக்கிறேன். சரிப்பா. சரி, எங்கடா இருக்க இப்போ? இதோ அண்ணா நகரில் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன்ப்பா. ஆமாம், உங்ககிட்ட ஃபார்மல் ட்ரெஸ் கம்மியாக இருக்குல்ல? ஆமாப்பா. சரி, ஈவினிங் சீக்கிரம் வந்துடு, போய் ஃபார்மல் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். ஓகேப்பா. இல்லை இல்லை, உனக்கு உன்னோட ஷர்ட் சைஸ் 38 தானே? ஆமாப்பா. உன்னோட பேண்ட் சைஸ் 32 தானே? ஆமாப்பா. சரி விடு, நானே எடுத்துறேன். ஓகேப்பா, பாய். நான் போடுற ட்ரெஸ் சைஸ் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, எனக்கு என்ன ப்ரொஃபஷன் பிடிக்குன்னு ஏன் தெரிஞ்சு வச்சுக்கல? பிரதர், பிரதர், மன்னிச்சிருங்க பிரதர், உட்கார இடம் இல்லை, அதான் எழுப்பிட்டேன். இட்ஸ் ஓகே, எனிவே தேங்க்ஸ். உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன சார் கேட்டீங்க? உங்கள் பேர்? என் பேர் நந்தா. நல்ல பேர், நல்ல பேர். என் பேர் சரவணன். உங்களுக்கு என்ன பிரச்சனையா பாஸ்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நல்லது. சார், ஆசைப்பட்டது ஏன் நம்மளுக்கு என்றைக்குமே கிடைக்க மாட்டேது? ஆசைன்ற விஷயமே போய் தானே. என்ன, பொய்யா? ஆமாம், போய் தான். அப்போது ஆசைப்படவே கூடாதா? இன்றைக்கி ஆசைப்பட்ட விஷயத்து மேலே நாளைக்கு வெறுப்பு வரலாம், இன்றைக்கி வெறுத்த விஷயத்து மேலே நாளைக்கு ஆசை வரலாம். ஆசைன்ற விஷயமே இட்ஸ் அன்சர்பிள் மேட்டர். அப்போ என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்றீங்களா பாஸ்? நான் அப்படி சொல்ல வரல. பின்ன நீங்கள் என்றைக்குனா உங்கள் காலால் நடக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? கண்ணால் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? இல்லை மூக்கால் தான் சுவாசிக்கணும் ஆசைப்பட்டிருக்கீங்களா? இந்த மூணுத்தில் எதா ஒன்றுனாலும் எப்பயும் போல் இருப்பீங்களா இல்லை வருத்தப்படுவீங்களா? ரொம்ப வருத்தப்படுவேன். ஏன் வருத்தப்படுற? நீ ஆசைப்படாத விஷயம் தானே, போனால் போகட்டும்னு விட வேண்டியதானே? இந்த விஷயங்கள் இல்லாமல் இருக்கவும் முடியாது. அப்போ என்றைக்கு உன் ஏம சுவாசம் போல நினைக்கிறியோ அன்னைக்கு தான் நீ அதை அடைவேன். நான் அப்படி தானே நினச்சேன். நீ அப்படி தான் நினச்ச, ஆனால் தோற்றுருவோமோ, என்னால் முடியுமான்னு ஓ மேலேயே சந்தேகப்பட்டுட்டேன். ரன்னிங் ரேஸில் 10 பேர் ஓடுறாங்கன்னா 3 பேர் தான் ஜெயிக்கிறாங்க, மிச்சம் 7 பேரும் தோக்க தானே போகிறானு ஓடாமலே இருக்காங்க. இல்லையே, நம்மளால ஜெயிக்க முடியும், வெற்றி கிடைக்கணும் தான் ஓடுறாங்க. ஓடி பார்த்து தானே தெரியும் வெற்றியா தோல்வியான்னு. ஓடாமலே தோற்றுருவோம் சொன்னால் எப்படி? போ, போய் உங்கள் அப்பாட்ட சொல், இந்த ஜென்மத்தில் ஒரு ஃபேஷன் டிசைனர் தான் இருப்பேன்னு சொல்லி, எல்லாம் நல்லா நடக்கும், இன்னும் தூங்காத, முடிச்சுக்கோ. யார் இவன்? இவன் என் கனவுல வந்தான்? இவனை எங்கே பார்த்த மாதிரி இருக்க? இவன் எனக்கு இவ்வளோ சொல்லணும்?
தம்பி, யாராச்சும் தெரியலீங்களா? ஃபோட்டோவா? காமி பார்ப்போம். இந்த தம்பி தான், நேற்று ஒரு குழந்தைய காப்பாற்ற போய் இந்த தம்பி காரில் அடிபட்டு ஸ்பாட் அவுட்டுப்பா. பாவம்ப்பா. சார், அந்த தம்பி கையில் ஒரு ஃபைல் வச்சுருந்துச்சு, அதுலேருந்து விழுந்திருக்கோன்னு நினைக்கிறேன். தெரில, பார்த்துக்கோப்பா. அந்த நொடி என்னால் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் மட்டும்தான் தோணுச்சு. காப்பாற்றிட்டேன். என்னைக்கு உன்னோட எண்ணம் வலிமையாக இருக்கோ அன்னைக்கு தான் நீ நினச்சதை சாதிக்க முடியும்.